கைஸ் நம்ம சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கி டென் அப்படின்றவங்க வந்து நம்ம சேனலோட நேம் நம்ம கேலரியோட நேம் ஜே கே அக்வா ஸ்டுடியோ போட்டு அதில் ஒரு சின்ன அழகான ஒரு லோகோ போட்டு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனல்லேருந்து போகிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எப்படி வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணால் வந்து பிளான்ஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டவுட்ஸ் வந்து ஃபர்டிலைசர்ஸ் பற்றி வந்து நிறைய இப்போ வந்து ரைஸ் ஆகிட்ருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் முடிஞ்சிருக்கு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளான்டட் டேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான நல்ல ஒரு லைட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். லைட்ஸ் இப்போ வரதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்டென்சிட்டியாக இருக்கிற லைட்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான லைட்ஸ் தான் வந்து இப்போ பிளான்டட் டேங்க் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்டட் டேங்க்கு தேவையான ஒரு லைட் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து பிளான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும், நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் நார்மல் லைட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ லைட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2. இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கார்பன் தான். ஸோ அதை வந்து நம்ம டேங்க்கில் எக்ஸஸாக தான் நம்ம வந்து சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. எக்ஸஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு CO2 கிட் வச்சு அதுலேருந்து வர கேஸ் தான் வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு டேங்க்கில் இருக்காது, ரொம்ப அவைலபிளாக இருக்காது. அதனால் நம்ம ஒரு CO2 சிலிண்டர் கண்டிப்பாக வச்சு அதுக்கு பிளான்ட்ஸ்க்கு தேவையான ஒரு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தா மட்டும்தான் பிளான்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு மஸ்டான திங். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன்ஸ். இந்த நியூட்ரிஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்டிலைசர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் நம்ம கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் பிளான்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக நியூட்ரிஷன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்குறோம், அதாவது ஃபர்டிலைசர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய டேங்க்குக்கு நான் என்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறேன், என்ன ரொட்டீனில் கொடுக்குறேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்டிலைசர்ஸ் பற்றி பேசியிருக்கோம், பட் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போவீங்க அப்படின்றத நான் கேரண்டியோடு சொல்கிறேன், பாருங்கள். பிளான்ட்டோட ஃபர்டிலைசர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ, இன்னொன்று வந்து மைக்ரோ. ஸோ இந்த மேக்ரோவில் என்னென்ன இருக்குது, மைக்ரோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றதே பார்த்துடலாம். மேக்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொட்டாசியம், நைட்ரேட், பாஸ்பேட், இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ரோவில் வருது. மைக்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன், போரான், கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வந்து வருது. ஸோ இதுக்கு ஏன் பேர் வந்து மேக்ரோ அண்ட் மைக்ரோ வச்சுருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கூட ரியாக்ட் ஆகி 95% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வரைக்கும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நியூட்ரிஷன்ஸையும் வந்து மேக்ரோ அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா பிளான்ட்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படுறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு 10% தான் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மேக்ரோவும் மைக்ரோவும் பிளான்ட்ஸில் இல்லைனா என்னென்ன வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிளான்ட்டை பார்க்கும்போது ஓரளவு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம் இது வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியா இல்லை மைக்ரோ டிஃபிஷியன்சியா, என்ன நம்ம வந்து பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கணும், என்ன கம்மியாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த பிளான்ட்டோட டிஃபிஷியன்சி வச்சு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டாசியம் பற்றி பார்க்கலாம். பொட்டாசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூட்ரிஷனாக இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் தான். இந்த பொட்டாசியம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது பிளான்ட்டோட க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நியூட்ரியன் டிஃபிஷியன்சியும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த பொட்டாசியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதனால தான் இந்த பொட்டாசியம் வந்து ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தனியாக வந்து வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ப்ராப்பராக ஒரு பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அகெயின் உங்களுக்கு பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாஸ்பேட் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல கலரிங்காக இருக்கும், அதாவது லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். பட் சடனாக வந்து இந்த பாஸ்பேட் எப்போ கம்மியாகுதோ லீவ்ஸோட கலர்ஸ் எல்லாமே வந்து டல்லாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கலரிங்காக நல்ல பிளான்ஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த பாஸ்பேட்டும் தேவைப்படுது. இப்போது இந்த மூணு ஃபர்டிலைசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கீழே இருக்கிற அதாவது பிளான்ஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு வைங்களேன். இப்போ கீழே இருக்கிற லீவ்ஸ்லாம் ஓல்டு லீவ்ஸ், மேலே வரதுலாம் வந்து க்ரோ வரதுலாம் நியூ லீவ்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்குது அந்த பிளான்ட்ல வந்து ஒரு பொட்டாசியமோ இல்லை நைட்ரேட்டோ இல்லை பாஸ்பேட்டோ கம்மியாக இருக்குன்னா இது என்ன பண்ணோன்னா, நம்ம நியூ க்ரோத்க்கு அதாவது ஓல்டு லீவ்ஸில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ க்ரோத்துக்காக கொடுத்துடும். அதாவது வந்து தானம் பண்ணுற மாதிரி இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சரி நீ மேலே இருக்கிறது நல்லாவா புதுசாக இருக்கிறது நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கீழே இருக்கிறது எல்லாமே வந்து மேலே போயிடும். ஸோ இதனால தான் இது மூவபிள் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, கீழே இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே மேலே போகிறதுனால கீழே இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், இறந்து போக ஆரம்பிச்சிடும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் மேலே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் எல்லாமே கீழே உதிர்ந்துட்டு வரும், இல்லைனா எல்லோ கலரில் மாறிடும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் டிஃபிஷியன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டிஃபிஷியன்சி இங்கே எங்கே கம்மியாகுதோ கீழே இருக்கிற அந்த ஓல்டர் லீவ்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அழுகி போக ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பிளான்ட்ஸ் பார்க்கும்போதே வந்து தெரியும் மேலே நல்லாயிருக்கு பட் கீழே வந்து நல்லா இல்லை பிளான்ஸ் ஹெல்த்தியாக இல்லைனா மேக்ரோ டிஃபிஷியன்சியாக அந்த பிளான்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, இப்போது இந்த பொட்டாசியம் நைட்ரேட் பாஸ்பேட்டை நான் எப்படி நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறது, இப்போ அதுதானே முக்கியம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து வருது. பிளான்ட்ஸ் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸை சாயிலிருந்து எடுக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ரிச் சப்ஸ்ட்ரேட் வந்து கொடுக்குறோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து லீவ்ஸ்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது கீழே இருக்கிற நியூட்ரியன்ஸ் கம்மியாகும் போது தான் உங்களுக்கு வந்து பிளான்ட்லேயே நியூட்ரியன் டிஃபிஷியன்சி வருது. ஸோ அதை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது பிளான்ட்ஸ் வந்து அந்த லீவ்ஸ் மூலமா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டாசியம் வந்து கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்வாவாஸ்குலர்லேருந்து வந்துருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் கிட்ஸ் தான். ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் நான் என்னோட இந்த 60 சென்டிமீட்டர் பிளான்ட் டேங்க்கில் ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் எப்படி வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபர்டிலைசர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டோசேஜ் கொடுக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல பொட்டாசியம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்ட்ரிச். ஆக்வாவாஸ்குலரில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியமாக தான் வந்து கல்ட்ரிச் அப்படின்ற பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பொட்டாசியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா இல்லை உங்கள் டேங்கில் பொட்டாசியம் வேணும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்கலாம், அப்போ நைட்ரஜனுக்கும் பாஸ்பேட்டுக்கும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, அந்த டிஃபிஷியன்சிக்கு நான் என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் இருந்தாலே வந்து போதும் உங்களுக்கு வந்து மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து இருந்துருது. ஸோ கல்ட்ரிச் அதில் வந்து பொட்டாசியம் இருக்குது, மேக்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து மேக்ரோ தான் பட் எதுக்கு வந்து ரெண்டு பாட்டிலை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம்ல. ஸோ ஏன் இதையும் ஒரே பாட்டிலில் வந்து கொடுக்கக்கூடாது, எதுக்கு ரெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து பொட்டாசியம்ன்றது ரொம்ப தேவை, ரொம்ப அவசியமானது. ஸோ இதனால் வந்து நம்ம இதை வந்து டெய்லி வந்து கொடுத்துட்டே இருக்கணும். பட் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பேட்டும் தேவை தான் பட் நம்ம பிளான்ட்ஸ் அந்த இறந்து போகிற பிளான்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி கொஞ்சம் நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட்டாக வந்து வாட்டரில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது எந்தளவுக்கு அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் வரும், சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் இறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் டெய்லி நம்ம பொட்டாசியம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பொட்டாசியம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட் வந்து உங்கள் பிளான்ட்ஸ்க்கு எப்படி வந்து டிஃபிஷியன்சி இருக்குது, எவ்வளோ நீங்கள் கொடுக்கணுன்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பொட்டாசியம் தனியாகவும் நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட் வந்து தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது டெய்லி கொடுக்கணுமா இல்லை வீக்லி ட்வைஸ் கொடுக்கலாமா இல்லை வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாமா உங்களோட பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் பொட்டாசியம்ன்றது டெய்லி கொடுக்கணுன்றதுக்காக இதை தனியாக கொடுத்துருக்காங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ரோ மாதிரி வந்து மூவபிள் ஆகாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது பட் புது லீவ்ஸ்க்கு வந்து அது பத்தலைனா ஓல்டு லீவ்ஸ்லேருந்து புது லீவ்ஸ்க்கு இது போகாது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறீங்க இல்லை புதுசாக கண்டுபிடிக்கணுன்னா புது லீவ்ஸ்லலாம் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகுது, புது லீவ்ஸ்லாம் வந்து பேல் ஆகுது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். ஸோ கீழே இருக்கிற லீவ்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் மேலே இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு மாதிரி பேல் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் டிஸ்கலரேஷன் பண்ணிவிடும், லீவ்ஸோட ஸ்டெம்மோட சைஸ் வந்து சின்னதாக்கலாம், லீவ்ஸோட சைஸ் வந்து சின்னதாகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸோட டிஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம போக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கண்டிப்பாக பிளான்ட்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ஆக்வாவாஸ்குலரில் வந்து பார்த்திங்கன்னா நான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ சேம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயனும் வந்து இருக்குது, பட் இந்த பாட்டிலில் வந்து அயன் வந்து இருக்காது. ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து எப்பயுமே உங்களுக்கு தனியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆக்வாவாஸ்குலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அயனுக்கு வந்து ஃபெரோப்யூர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அயன் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும், இல்லை நிறைய பேர் என்ன மிஸ்கைடிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அயன் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பிளான்ட்டோட கலர்ஸ் வந்து நல்ல ஒரு பாப்அப் ஆகும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இல்லை. ஸோ அயன் வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸில் இருந்ததுன்னா கலர் வந்து பாப்அப் பண்ணோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, கலர் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குமே தவிர அயனால் தான் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அதிகமாகுதுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் தென் அயன் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்கி இஷ்யூஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து தனியாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அயன் வந்து ஒரே பாட்டிலில் வச்சுருந்தாங்கன்னா சம் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அயனுக்கு எப்பயுமே ஸ்பெஷலாக ஒரு தனி பாட்டில்ஸ் வருது. அண்ட் அதோட டோசேஜும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற ஃபர்டிலைசர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன. இப்போ உங்கள் டேங்க்கில் வந்து சம் பிளான்ஸை பார்த்து நீங்கள் ஓரளவு வந்து கெஸ் பண்ணலாம் இது மேக்ரோ நியூட்ரியன்ஸோட இதுவாக இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ஸோட டிஃபிஷியன்சியா அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ப்ராடக்ட் கூட நான் இன்னும் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிட்டிவ்ஸ் மாதிரி, அதாவது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ஜிம்லாம் போனோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PGR-1 அப்படின்ற இந்த ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த PGR அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த PGR-1 என்ன பண்ணுன்னா பிளான்ட்டோட ஹார்மோன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு. ஸோ இது ஒன் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு நியூ செட்டப் பண்ணுறீங்க இல்லை ஒரு நியூ பிளான்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து அதோட க்ரோத் ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக, அதை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி சீக்கிரமாக க்ரோ ஆகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இது ஒரு அடிட்டிவ்ஸ்ன்றதுனால நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா PGR-2. ஸோ இந்த PGR-2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், பட் வந்து பிளான்ட்ஸ் எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்கலாம். எஸ்பெஷலி வந்து நீங்கள் பிளான்ட் வந்து ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஏன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம். அந்த மாதிரி டைமில் இந்த PGR-2 கொடுத்தீங்கன்னா இது போயிட்டு அந்த டேரான டிஷ்யூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி சீக்கிரமாக அதோட பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளான்ட்டோட க்ரோத்தில் வந்து சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே வர குவஸ்டின்ஸ் என்னென்னா இந்த நியூட்ரியன்ஸை எப்படி வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும், என்ன டைமில் கொடுத்தா நல்லாயிருக்கும், எப்படி கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ அதுக்கு நான் ஒன் பை ஒன் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மண்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மண்டே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பொட்டாசியம், அயன், அதுக்கப்புறம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ஸோ இது மூணு நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டே பொட்டாசியம், அயன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ரோக்கு பதில் மைக்ரோ வந்துடுது. தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம், அயன், அதுக்கப்புறம் PGR-1. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நான் வரும்போது சொல்கிறேன் PGR-1. ஸோ இது ஒரு 3 days முடிஞ்சிடுது இல்லைங்களா. தேர்ஸ்டேலேருந்து அகெயின் இதே தான், சேம். நம்ம மண்டே என்ன கொடுத்தோமோ அது தேர்ஸ்டே, டியூஸ்டே என்ன கொடுத்தோமோ அது ஃப்ரைடே, வெட்னஸ்டே என்ன கொடுத்தோமோ அது சாட்டர்டே. ஸோ இது அப்படியே வரும். சண்டே ஒரு நாள் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், ஸோ அன்றைக்கி ஃப்ரீ, அன்றைக்கி எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டே அகைன் மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த PGR-2 அப்படின்றது வந்து எப்போ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்து பிளான்ஸை ட்ரிம் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இருந்து. ஸோ இந்த வீக் நான் வந்து பிளான்ஸ் ட்ரிம் பண்ணுறேன்னா இந்த வீக் வந்து நான் ஒரு இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு 2 weeks, அதாவது கொஞ்சம் நியூ பிளான்ஸ் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா PGR-2 கொடுக்கலாம். சேம் தான், வெட்னஸ்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் PGR-2 கொடுப்பேன். எங்கெல்லாம் PGR-1 இருக்கோ நான் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் அங்கே PGR-2 ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 2 weeks. ஸோ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம PGR-1 PGR-2 வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷஸ் இருக்கும்போது ஃபர்டிலைசர் போடலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக ஃபிஷஸ் இருக்கும்போது போடலாம், எதுவுமே ஆகாது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா பிளான்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகும், ஃபிஷஸும் சாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன டோசேஜ் கொடுத்துருக்காங்களோ உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, லைட் ஆனில் இருக்கும்போது கொடுக்கணுமா இல்லை லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, லைட்ஸ் ஆன் ஆகும்போது, ஆன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்ஸும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் வந்து சொல்லலாம், நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நான் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்குறேன். ஒரு சில பேர் ஒரு சில ஃபர்டிலைசர்ஸை லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமும் கொடுக்குறாங்க. நான் ஃபாலோ பண்ணுறது லைட் ஆன் ஆகும்போது என்னோடய ஃபர்டிலைசர் ரொட்டீன் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி வந்து என்னோடய பிளான்ட்ஸுக்கு வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறது, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான குவஸ்டின், நல்லா கேட்டுக்கோங்க. நான் எப்படி வந்து
நான் ஒரு டேங்க் வச்சுருக்கேன், நான் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டோசேஜ் நான் வந்து கொடுக்குறேன், பட் பிளான்ஸ் வந்து வளர மாட்டேந்து இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ரெண்டு டேங்க் காட்டுறேன். ஸோ இந்த டேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ் தான், இந்த டேங்க்கும் 30 லிட்டர்ஸ் தான். இந்த ரெண்டு டேங்க்குமே வந்து வாட்டர் வால்யூம் சேம் தான். இப்போது 30 லிட்டர்ஸ்க்கு 1 ml கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் இந்த டேங்க்குக்கும் 1 ml தான் கொடுப்பேன், இந்த டேங்க்குக்கும் 1 ml கொடுப்பேன்னா அது பெரிய தப்பு. ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1 ml கொடுத்தாலும் அந்த பிளான்ட்ஸ் வந்து கொடுக்குற எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பட் ரைட் சைடில் இருக்கிற டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் அதில் CO2 இல்லை. அதே டேங்க்கில் போய்ட்டு நான் அகெயின் இவங்க கொடுத்துருக்குற மாதிரி நான் வந்து 1 ml தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் கொஞ்சம் தான் வந்து அப்சர்வ் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிளியர் இருக்கும். ஸோ இது 2 நாள் 3 நாள் ஆக போக போக வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் வாட்டர்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் ப்ளூம் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குற டோசேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் ஆல்கே இஷ்யூஸ் வரதுக்கான காரணம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியணும், எவ்வளோ கொடுத்தா போதுன்றதை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்குனா எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு சேஃபர் சைடில் இருக்கும். பத்தலை அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து 1 ml போதுன்னு சொல்லியிருப்பாங்க, பட் நமக்கு பத்தாது, அதிகமாக கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இது நீங்கள் உங்களோட செட்டப்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா சேஃபர் சைட்க்கு நான் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக, அவங்க ஒரு 1 ml கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ½ ml அப்படி எடுத்துக்கிட்டு 0.5 ml அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆல்கே இஷ்யூஸ் வரலைன்னா நீங்கள் 1 ml ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆக்வாவாஸ்குலர் ஃபர்டிலைசர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.